தனது அடுத்த படத்தில் நடிக்க தன்னை போலவே முகச்சாயல் கொண்ட 10 வயது முதல் 50 வயது வரை உள்ள நபர்கள் தேவை என நடிகர் பார்த்திபன் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவு செய்திருந்தார். இதை கண்டு குதூகலமடைந்த வலைதளவாசிகள் அவரை காமெடி கமெண்ட்களால் வருத்தெடுத்து விட்டனர். தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு தனி இடம் கொண்டவர் இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன். வெற்றி கோடி கட்டு படத்தில் வடிவேலுவை பார்த்திபன் கலாய்க்கும் காமெடிகள் தமிழ் சினிமா ரசிகர்களின் ஆல் டைம் ஃபேவரைட் என்பதை ஒபாமாவே வந்தாலும் மறுக்க முடியாது. தனது நக்கலான கமெண்ட்கள் மூலம் திரைப்படத்தில் மற்றவர்களை கலாய்க்கும் பார்த்திபனை அவரது போஸ்டை வைத்தே பங்கம் பண்ணிவிட்டனர் இந்த வலைதளவாசிகள். அடுத்த படத்தில் நடிக்க தனது உருவ அமைப்பு கொண்ட 50, 40, 30, 20 மற்றும் 10 வயதில் சற்றே அனுபவமுள்ள நடிகர்கள் தேவை. புகைப்படத்துடன் 1 நிமிட வீடியோவில் திறமையை பதிவு செய்து அனுப்பவும். இதுதான் பார்த்திபன் போட்ட பதிவு. இதற்கு ராஜசேகரன் மனோகரன் என்பவர் பிரதமர் மோடி வாத்துகளை படம் பிடிக்கும் புகைப்படத்தை பதிவிட்டு அவருக்காக வாய்ப்பு கேட்டிருக்கிறார். கிஷோகர் ஸ்டானில்சஸ் என்பவர் நடிகர் சிம்புவின் புகைப்படத்தை பதிவிட்டு சார் வீட்ல இருந்தே நடிக்கிறாப்ல ஏதும் சீன் இருந்தா கொடுங்க சார் என கேட்டிருக்கிறார். ஐங்கரன் கந்தையா என்பவர் எனக்கு 55 வயது ஆனால் 45 தோற்றம் 19 வயது பருவ குணம் என்று இந்த படத்தை பதிவிட்டிருக்கிறார். ராகுல் சேகர் என்பவர் என்னிடம் பல வித்தியைகள் உள்ளன, என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் புதுமை பித்தனே என்று தலையில்லாத முண்டத்தின் புகைப்படத்தை பதிவேற்றியுள்ளார். டிடிஎம்எஸ் ஜெனிஃபர் என்பவர் பார்த்திபன் படத்தை பார்த்திபனுக்கு பதிவிட்டு அட்ரஸ் விவேகானந்தர் தெரு துபாய் மெயின் ரோடு துபாய் என பதிவிட்டுள்ளார். விஷ்ணு அட்விக் என்பவர் மாஸ்க் போட்டு பாருங்க சார், நீங்களும் என்னை மாதிரியே இருப்பீங்க என்று மாஸ்க் அணிந்த புகைப்படத்தை பதிவிட்டு வாய்ப்பு கேட்டிருக்கிறார். ஜங்கி ரவி என்பவர் படுமோசம் ஜானி சின்சின் படத்தை பதிவிட்டு ஊர் பென்னிசில்வேனியா வயது 49 நல்ல நடிப்பு திறமை உள்ளவர், தாங்கள் அழைத்தால் தமிழில் அறிமுகமாக வாய்ப்புள்ளது என கிண்டல் அடித்துள்ளார். அர்ஜுன் ரவி என்பவர் சிங்கிளாகவே சினிமா ரொமான்ஸ் காட்சிகளில் நடித்தவராம். அவருக்கு வாய்ப்பு கொடுத்தால் பார்த்திபனுக்கு அதிர்ஷ்டம் என்று அவரது நண்பர் அருந்தர்ஷன் பதிவிட்டிருக்கிறார். நைஜீரிய சிறுவனின் புகைப்படத்தை பகிர்ந்துள்ள ராம்குமார் இவர் எனது நண்பர், வாய்ப்பளித்தால் நன்றாக இருக்கும் என கூறியுள்ளார். நாந்தாண்டா ஆதர்ஷ் என்பவர் கமெண்ட் செக்ஷனே குஜாலாக இருக்கு, இதையே படிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்போம் என்று இந்த புகைப்படத்தை பதிவிட்டுள்ளார். இப்படி 3000க்கும் மேற்பட்ட கமெண்ட்கள் அடி தூள் கிளப்புகின்றன. நகைச்சுவை வேண்டுவோர் பார்த்திபனின் ஃபேஸ்புக் பக்கத்தில் நேரடியாக விசிட் அடிக்கலாம். வேந்தர் செய்திகளுக்காக சரண்யா.